நீங்கள் வந்து பணம் காசு அதெல்லாம் சம்பாரித்து கொடுக்குறீங்களோ இல்லை, ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க உமன்ஸுக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு உமன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இதோ இப்போ என்னையும் எடுத்துக்கோங்க, நானும் வெளியில் வரேன்னா என்னால் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையோடு வரேன். ஏன்னா ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுலேருந்து வளர்க்குறதுலேருந்து காலேஜில் போய் படிக்கிறதுலேருந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியும் எவ்வளோ கஷ்டப்படுதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். மார்ச் 8 என்ன டே? இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. மார்ச் 8 அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது விமன்ஸ் டே. ஸோ விமன் அப்படின்றவங்க நம்ம வீட்லேயும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம படிக்கிற இடத்துலையும் சரி, அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரு சிலர் சரின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தவறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாறுபட்ட கருத்து இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே நிறையவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி போய் பேசி தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கவங்க கிட்ட நம்மளால் விமன்ஸ் டே பற்றி பேசி தெரிஞ்சிக்க முடியும். இந்த விமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணலாமா இல்லை பண்ணணுமா அப்படின்றத நாம் பேசுறத விட மற்றவங்க பேசுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 8 ஒரு டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது என்ன டே? Women's Day. Women's Day. சத்தமா இவ்வளோ சவுண்ட் தான். Women's Day. வெரி குட். சரி ஓகே, அதில் விடுங்க, இவ்வளோ கத்துனீங்களா, வாங்க. உமன்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி உமன்ஸ் டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு உமன்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு சொசைட்டியில் வந்து வாழணும். உமன்ஸ் என்றைக்குமே வந்து ஆணுக்கு ஈக்குவல் தான், அந்த ஈக்குவல் வந்து ஆணுக்கு கீழே அப்படின்லாம் இல்லை. உமன்ஸ்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும். அவங்க வந்து எது இதில் இது பண்ண முடியாதுன்னு அப்படின்னு யாராலையுமே சொல்லக்கூடாது. எல்லாராலையும் எல்லாருமே செய்ய முடியும். தெர் இஸ் ஈக்குவல் ரைட் வந்து மென்னுக்கும் இருக்கும், உமனுக்கும் இருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து கிச்சனில் தான் இருக்கணும்னு அப்படின்ற ரூல் வந்து போய் ரொம்ப நாள். ஆனாலும் இன்னி வரையுமே வந்து ஒரு சிலவங்க வந்து டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேர்ளை இவ வந்து இப்படிதான், ஜென்ஸை விட வந்து அதிகமாக வந்து கேர்ளெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும்ன்றது வந்து நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். முடிவெடுக்கிற விஷயத்தில் வந்துட்டு அவங்களா சுயமாக முடிவெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்துலலாம் அவங்களா வந்து சுயமாக முடிவெடுத்துக்கிறாங்க? படிக்கிறன்ற விஷயத்தில் நாங்கள் இன்னும் படிக்கணும் அப்படின்றதுல அவங்களாம் எடுத்துக்கிறாங்க. அப்போல்லாம் பாவலை தான் கட்டிக்கிங்க, இப்போ வந்து லெக்கின்ஸ் கேட்குது, பட்டிலா கேட்குது, பிளாஸ்டா கேட்குது, இப்போ அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இருந்தால் நீங்கள் அப்போ உங்களோட ஜென்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பேன் நானும். சரி ஓகே, இப்போ சொசைட்டியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம சிஸ்டர்ஸ் அவங்களா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது? நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இன்னுமே அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து வெளியே தனியாக விடுறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதுக்கு வந்து பயப்படுறாங்க, இல்லை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் வந்து சொசைட்டி தான், அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சொசைட்டி தான், பிகாஸ் வந்து ஏதாச்சும் ஆகிடுமோ இல்லை அவங்க போனால் ஏதாச்சும் இஷ்யூ ஆகிருமோன்னு பயப்படுறாங்க. அந்த பயம் வந்து என்றைக்கு பேரண்ட்ஸ்க்கு இல்லாமல் அவங்க சில்ட்ரன்ஸை வந்து வெளியே ஃப்ரீடமாக விடுறாங்களோ அன்றைக்கி தான் நமக்கு சுதந்திரம், கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் ஜாலியாக செலிப்ரேட் பண்ண முடியும். மார்ச் 8 என்ன டே மேம்? மகளிர் தினம். மகளிர் தினம் ஆக்சுவலாக ஏன் வந்துட்டு மகளிர் தினம் கொண்டாடணும்? முன்பு இருந்த பெண்களை காட்டிலும் இப்போ நிறைய பெண்கள் வந்து வெளியில் அதிகம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்பு வந்து வீடு மட்டும் இல்லாமல் அடுப்படியே கெதின்னு இருந்தவங்க, ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிள்ளைங்க நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய சுய மரியாதையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் வந்து அவங்களுடைய சுய மரியாதையை நிரூபிச்சிட்ருக்காங்க. முன்னாடி இருந்த அந்த பொண்ணுங்க இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்கா? முன்னாடி இருந்தவங்க ரொம்ப பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக என்னாலையும் முடியும் அப்படின்றதால. இதோ இப்போ என்னையும் எடுத்துக்கோங்க, நானும் வெளியில் வரேன்னா என்னால் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையோடு வரேன், அவ்வளோதான். ஸோ சொல்லுங்கள், உமன்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணணும்? உமன்ஸ் டே வந்து கண்டிப்பாக உமன்ஸை வந்து ப்ரவுட் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணி ஆகணும். உமன்ஸ் டேன்றது செலிப்ரேட் பண்ணுறது எதுக்காக நம்ம இவனாக பண்ணுறோன்னா, நம்மளோட உமன்ஸோட உரிமை நம்ம கையில் தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லா உமன்ஸுமே வந்து ப்ரௌடாக இதை செலிப்ரேட் பண்ணணும். அதை விட எல்லாருமே வெளியே வரணும். நிறைய பேர் இன்னும் உள்ளவே தனக்குள்ளே உள்ளேயே மறைச்சிக்கிறாங்க, நிறைய திறமையை வெளிக்கொண்டு வர பயப்படுறாங்க. நிறைய பேர் வந்து ஐயோ நம்மளை எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இல்லாமல் போயிடுது. அப்படி யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே தைரியமாக வெளியே வந்து தனக்குள்ளே இருக்க திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். அது என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ அதனால் உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது எல்லா உமனுக்குமே, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர கொண்டாடணும் அந்த உமன்ஸ் டேவை. எங்களெல்லாம் படிக்கவே விடலை, பயந்துக்கணும். பொண்ணுங்க நான் நல்லா நிறைய படிக்கலை, நான் 7வதோடு முடிச்சிட்டேன்.
எங்கள் வீட்டில் நிறைய படித்தவங்க என் கூட பிறந்தவங்கன்னா அக்கா வந்து ஒருத்தர் மட்டும்தான் டென்த்து படிச்சிருக்காங்க, நாங்கள் எட்டு பேர். அதில் ஒருத்தர் மட்டும் தான் பிஏ தேர்ட் இயர் பண்ணி முடிக்கல, அவர் இறந்துட்டார். இப்போல்லாம் பயந்தன் படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க இல்லையா. இப்போ இல்லையா, பெண்கள் எங்கே வேணாலும் போய் படிக்கலான்ற துணிச்சலோடு போகிறாங்க இல்லையா. யூடியூப்லேயே நிறைய பார்க்குற பொம்பளை பசங்க நிறைய உதவி பண்ணி தனியார் பிள்ளைங்க கூட நல்லா படிக்குது, அது பெரிய வரவேற்கும் விஷயம். அது பெண்ணுனா என்ன, அவங்கவுங்களுக்கு இப்போ அடுப்புங்கிறதான் அப்படின்றத தவிர்த்து நம்மளும் வேலைக்கு போகணும், அதாவது ஜென்ஸ்க்கு நிகராக நம்மளும் இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்கோசரமும், நமக்கான ஒரு எப்படி சொல்கிறது டிக்னிட்டி தேடுறதுக்கோசரமும் தான் கண்டிப்பாக விமென்ஸாக நம்ம இருக்கோம், அண்ட் அதுக்கும் செலிப்ரேட் பண்ணுறோம். வெரி குட். இப்போது இருக்க சொசைட்டியில் நம்மளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் இருக்கணும் சொல்ல முடியாது. 50-50 தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஏன்னா இப்போது இருக்கிற சொசைட்டி வந்து ஃபஸ்ட் இருந்ததை விட எவ்வளவோ மாறி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருக்கோம்ல, இப்போ என்னெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க எங்கேயுமே. அவ்வளோ நான் கூட வெளியிலலாம் போனது கிடையாது, ஏன்னா இந்த சொசைட்டி தான். நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொசைட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தைரியம் கொடுக்கணும், நம்மளை வெளில விடுறதுக்கும் சரி பார்க்குறதுக்கோ சரி. அது வந்து யார் கையில் இருக்குன்னா, நம்ம சொசைட்டி கையில் தான் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்தா தான் நம்ம விமனாக வந்து தைரியமாக வெளியில் வர முடியும். பாய்ஸ் மட்டும்தான் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது, கேர்ள்ஸும் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ கராத்தே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பசங்க மட்டும் இல்லாமல் அதில் கேர்ள்ஸும் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரக்கிங்கு அந்த மாதிரியெல்லாம் கூட எல்லாம் இல்லை இல்லை, கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன், இப்போ போகிறேன். ஆ, போயிருக்கேன். என்ன வந்து மாறணும் சொசைட்டி, இப்போ இருக்க சொசைட்டி இன்னும் எங்களுக்கு பெட்டராக வேணும். இப்போது சொல்லிட்டாங்க நிறைய பேர் 50-50 எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இது பத்தாது, எங்களுக்கு இன்னும் வேணும். என்ன வேணும்? ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம பேரண்ட்டுக்கு வந்து நம்ம எப்போது தைரியமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வருதோ அப்போது தான் நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. பிகாஸ் வந்து நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணியும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இருக்க முடியாது. எப்போவுமே வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கவும் கூடாது, அதுவும் நமக்கு ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் தான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கணும். இப்போ என் பொண்ணை நான் வேலைக்கு அனுப்பினோன்னா சரி ஓகே, அவள் பத்திரமா வீடு திரும்பி வருவா, இந்த டைமுக்கு வந்துடுவா அப்படின்ற தைரியத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு எப்போ வருதோ அதுதான் உண்மையான ஃப்ரீடம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் படிப்பு முடிக்கிறியா மேரேஜ் டைரெக்டாக, இப்போல்லாம் வந்து நம்ம போகிறோம் காலேஜ் போகிறோம் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம், அதுக்கப்புறம் மேரேஜ். ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம மாறியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறியிருக்கோம். மேம், ஆக்சுவலாக March 8 உமன்ஸ் டே, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். உமன்ஸ் டே வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க? மேம், இப்போ வந்து உமன்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போது நிறைய டேஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ உமன்ஸ் டேங்கிறது வந்து ஏன் அப்படின்னா, நம்ம பெண்களை சிறப்புப்படுத்துறதுக்காக. ஆண்கள் வந்து நிறைய துறைகளில் அவங்க சக்ஸஸ் பண்ணாலும் பெண்கள் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே தான் அவங்களோட லைஃப் வந்து இருந்தது. பட் இப்போ என்ன அப்படின்னா, எல்லா துறைகளிலுமே அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க. அதையே நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது ஓகேவா? மெயின் வந்து அதுதான். அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோங்கிற விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சாதான் எங்களுக்கும் தெரிய, நாங்களும் தெரியப்படுத்தணும். ஸோ தெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா மேம்? அப்புறம் வந்து கிராமங்கள்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு 13 ஏஜ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ், அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி வரும்போது அவங்க ஒரு டெலிவிஷன் மூலமாகவோ இல்லை ஒரு வேறு ஒரு விஷயம் மூலமாகவும் அவங்களுக்கு அது ரீச் ஆகுது. அது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அவங்களும் மேலே வர்றாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உமன்ஸ் டேங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற. மேம், நீங்கள் சொன்னீங்கல்ல ஆக்சுவலாக நமக்கான ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கல, நமக்கான ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க அதில் எல்லாம் கொடுத்தாச்சு இல்லை, இன்னும் என்ன தான் கொடுக்கணும் பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன மேம், ஆக்சுவலி இப்போ வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன கம்பேர் பண்ணி சொன்னேன், ஏன்னா நான் வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள். ஸோ அங்கே வந்து நம்ம படித்து மேலே வரோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம வர முடியாது. அங்கே நிறைய ஸ்ட்ரகிள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஓகேவா? ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு மீடியாவில் ஒரு ஒரு சீரியலோ சம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒருத்தங்களை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகும், அதே மாதிரி நமக்கு வரக்கணும்னு ஒரு தாட் இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து மேலே வர முடியாது. இப்போ எஜுகேஷனில் இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணுங்கிறது என்னோடய ஏமு. பட் ஆனால் நம்ம அந்த கிராமத்துலேருந்து படித்து நம்ம வேலை வரோம் அப்படின்னா அங்கே ஈஸியாக வர முடியாது. பொண்ணுக்கு ஏன் படிப்பு, இதெல்லாம் இன்னுமே இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி இப்போது மேம் சொன்னாங்க இல்லையா, ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் ஜாப்
பண்ணால் தான் இப்போ இருக்க நிலமையில் ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும். இது வந்து மெயினாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து பெண்கள் வந்து ஜாபை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. இப்போ சிலவங்களுக்கு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும், ஓகேவா மேம்? ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்க மேலே வரணும். அதில் வந்து ஜென்னு தான் வரணும், இல்லை அவங்க காம்படிஷனுக்கு வராங்க அதில் எதுவுமே கண்டுக்கக்கூடாது. நமக்கு என்ன திறமை இருக்கோ அது இது பண்ணி வரணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஜென் சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லா ஃப்ரீடம் கொடுத்தாச்சு அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது மேம். அது வந்து 100% கிடையாது, ஓகேவா? கிடச்சிருக்கலாம் உங்களுக்கு 80% தான், எங்களால் வந்து அது சொல்ல முடியும். 20% இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, எல்லாமே இருக்குது, அது வெளியில் சொல்லாமல் நிறைய பேர் மறைக்கிறாங்க, அவ்வளோதான். லேடிஸ்க்கு வந்து நிறைய இடத்துல லேடிஸ் செய்தால் தான் பிரச்சனை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, நம்ம வீட்டுங்களே எடுத்துக்கோங்களேன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்மளே வெளியே வரோம்னா அவ வேலைக்கு போறாப்பாரு, அவங்க வேலைக்கு அமைச்சு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா அவ வேலைக்கு போய் ஊர் சுத்திட்டு வரா, இங்க எத்தனை மணிக்கு வராப்பாரு அப்படின்ற ஒரு இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம அப்போ அங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், வீட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு வருஷமா வந்து உமன்ஸ் டே வந்து எல்லாருமே ஸ்பெஷலா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ எங்க அன்னை வேளாங்கண்ணி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ். என்ன இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ குடும்பத்தை வந்து வழி நடத்துறது எல்லாமே வந்து பெண்கள் தான். ஸோ அந்த பெண்களை வந்து போற்றுறதுக்கு ஒரு நாள் மட்டும் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. பட் இன்டர்நேஷ்னலாக நம்ம ரெகக்னைஸ் பண்ணி அந்த நாளை வந்து அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பெண்களை மதிக்க கற்றுக்கணும், ஏன்னா நம்ம வீட்டில் அம்மாவிலேருந்து எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே பெண்கள் தான். ஸோ அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொசைட்டியை வந்து நம்மளால் நல்லபடியாக பார்த்துக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஒரு இதை வலியுறுத்தினதுக்காக தான் இந்த உமன்ஸ் டே வந்து நாங்கள் பண்ணுறோம். மார்ச் 8 என்ன டே ஏதாவது தெரியுமாம்மா உங்களுக்கு? மகளிர் தினம் கேள்விப்பட்டிருக்கேன். வாவ், சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? 9 வருஷமாக இருக்கும். ஒரு 10 இயர்ஸ், 10 வருஷம் அந்த மாதிரி இருக்குமா? 10 வருஷம் இருக்கலாம். ஓகே, அப்போதும் நிறைய பொண்ணுங்க பீச்சுக்கு வந்திருப்பாங்க, கடைக்கு வந்திருப்பாங்க, இப்போவும் வராங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம்னா அப்போ பெண்கள் கொஞ்சம் பயந்துட்டு அச்சப்பட்டு போவாங்க. இப்போ எல்லாமே சோஷியலாக இருக்கு இல்லையா, பசங்களோட வர்றது பேசுறது பழகுது டான்ஸ் பண்ணுறது, அவங்க ஏதாச்சும் ஒரு அமக்கலம் பண்ணிட்டு அப்படி தான் போகிறாங்க. ஜாலியாக இருக்காங்க, முன்னோட இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம கரண்ட்ல இந்த நம்ம சொசைட்டியில் நமக்கு ஈக்குவலான ரைட்ஸ் கிடைக்குதா? இல்லை மேம், அப்படி சொல்ல முடியாது. நம்மளே எடுத்துக்கணும். வி ஹேவ் டு டேக் அவர் ரைட்ஸ். எவ்ரிடே இஸ் அ உமன்ஸ் டே. Everyday we are special, always special. ரொம்ப சூப்பர் மேம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இப்போ எல்லாம் ஓடுறாங்க கேமராவை பார்த்த உடனே, இல்லை இல்லை நாங்கள் வரல பேசல, நாங்களாம் பேசல, எங்களுக்கு ஷையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க இன்னும் வளரணுமா, இல்லை இதுவே போதும், நாங்கள் வளர்ந்த வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், தே ஹாவ் டு கம் அவுட். அவங்க வெளியே வந்தால் தான் அவங்களுடைய திறமை அவங்களுக்கு ப்ரூவ் ஆகும். அதுக்கு தான் காலேஜஸில் இந்த நிறைய காம்படிஷன்ஸ் அதெல்லாம் நடத்தி அவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரும். வி திங்க் வில் தே பி கம்மிங் அவுட். இப்போ வராதவங்களுக்கு மார்க் கம்மி பண்ணி விட்டுருக்கேன் சொல்லுங்க மேம். ஆக்சுவலாக இப்போ வெளியே வரலனா கூட, ஆனால் 3 இயர்ஸ் கழித்து அவங்க ஜாப்னு ஒன்று தேடி போகும்போது அப்போ அவங்க அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்துட்டு தான் ஆகணும். உள்ளே உட்கார முடியாதுல்ல, இப்போது நம்மளால் உட்காரவும் முடியாது. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணால் தான் முடியும்னும் போது, இப்போ சும்மா இருக்கிறவங்க கூட தேடி போய் எங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் பார்க்கல வரும்போது சைலண்டாக இருப்பாங்க. நாங்கள் இப்போ ஜாப் பண்ணுறோன்றாங்க, அப்போது அவங்க அவங்கள அந்த இடத்துல கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நாங்கள் இங்கே கொடுக்கறது அவங்க ஹெல்ப்பாக இருக்குது. இந்த இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது, இந்த அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி இருக்க பொண்ணுங்களுக்கும் இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா? முன்னாடி இருக்க பெண்கள் வந்து வீட்டில் எல்லாத்தையுமே கேட்டு செய்யணும், வீட்டில் உள்ள பெரியவங்களை கேட்டு தான் முடிவு எடுக்கணும்னு இருக்குது. இப்போ பிள்ளைகளுக்கு நல்லா படித்து பெரிய ஆளானதான் தானாக முயற்சி சொல்லி எல்லாமே செஞ்சுக்கிறது. அவங்களா சுயமாக முடிவெடுத்துக்கிறாங்க, எந்தெந்த விதத்தில் அவங்களாவே முடிவெடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களே? முக்கியமாக சொல்லப்போனால் திருமணம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பண்ணுறாங்க. முதலெல்லாம் பெரியவங்க சொல்லுக்காக கட்டுப்பட்டு அந்த திருமணத்தை பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை செலெக்ஷன் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிடிச்ச மாதிரி வாழ்றது நல்லது, பிடிக்காத வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணுறது தப்பு தான். பெண்கள் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைப்பேன். ரெண்டாவது முதல் என்னுடைய தாய், தாய்க்கு அப்புறம் என்னுடைய மனைவி தான் இருக்காங்களே, அவங்க தான். இன்றைக்கி ஒய்ஃப் இல்லாமல் இந்த நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நானும் பல சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொடிச்சு போன காலத்துலேயும் மனைவி தான் எனக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து மனைவி தான். பெண்கள்னால தான் எல்லாமே முடியும். ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிக பலன் இருக்குங்கிறது, ரொம்ப அந்த வலு இருக்குங்கிறது தெரியுது. தேவையில்லாத ஒரு செலவு பண்ணிடுவேன். அந்த 10,000 கொடுத்தோம்னா 2,000 செலவு பண்ணி 2,000 மிச்சம் பண்ணுறதுக்கு வழியை காட்டுறது அவங்க தான், சேமிக்கிறது அவங்க தான், எல்லாமே அவங்க தான். அவங்க எல்லாமே எதுவுமே கிடையாது. லவ்வர்ஸ் டே கொண்டாடுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு, காலங்கள் மாறிக்கிட்டே போயிடுச்சு. அந்த காலத்தில் கிடையாது, நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் தான். இப்போ பாரு, அது அதுக்கு இஷ்டம்தான் போகுதுங்க பிள்ளைங்க வர்றது. ஆனால் என் மகன் நான் என் பேச்சு கேட்பான், அதே மாதிரி மருமகள் நான் சொல்கிறதையும் கேட்பாங்க. அதனால் எங்கே போனாலும் விட்டுட்டும் போக மாட்டாங்க, கூட்டிகிட்டு போக வருவாங்க. மார்ச் 8 என்ன டே? உமன்ஸ் டே. உமன்ஸ் டே, ஓகே. உமன்ஸ் டே வந்து ஏன் கொண்டாடணும்?
உமன்ஸ் டேனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டே இருக்குது. உமன்ஸுக்கு வந்து உமனோட எம்பவர்மெண்ட்காக வந்து உமன்ஸ் டே வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறோம். இப்போ வந்து உமன்ஸ் டேன்றது வந்து யாருக்கும் சேஃப் இல்லை, அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த இந்த டேவில் சொல்லணும். எல்லாருமே வந்து ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் வெளியில் ஒர்க்குக்கு போகிற எல்லாருக்குமே வந்து உமன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இப்போ நிறையா உமன்ஸ் வச்சு நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம். தயவுசெய்து பசங்களாக இருக்கட்டும் பெரிய பசங்களாக இருக்கட்டும், அன்றைக்கி கூட லவர்ஸ் டே அன்றைக்கி கூட இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உமன்ஸ் வந்து தவறாக பேசினாங்க, அந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா எங்களுடைய வழி எங்களுக்கு தெரியும், பசங்களுக்கு தெரியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு உமன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுலேருந்து வளர்க்குறதுலேருந்து காலேஜில் போய் படிக்கிறதுலேருந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸும் ஒரு ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து பெண்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுங்க. நீங்கள் வந்து பணம் காசு அதெல்லாம் சம்பாரித்து கொடுக்குறீங்களோ இல்லை, ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க உமன்ஸுக்கு, அது போதும். ஓகே, முன்னாடி இருந்த பொண்ணுங்களுக்கும் இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் தான் அடைஞ்சிருக்கணும், படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் மாறிடுச்சு, உமன்ஸ் வந்து மென்னுக்கு ஈக்குவலாக வந்தாச்சு. இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்போல்லாம் வந்து மென்னுனா ஃப்ளைட் போட்டணும், அந்த ஒர்க்கு அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது, போத் ஆஃப் யூக்குமே வந்து சேம், அவங்களும் பண்ணலாம் இவங்களும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, உமன்ஸோட இதுவும் வந்து ஸ்ட்ரென்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து நல்லா படிங்க, லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சர்னு நம்மளுக்குன்னு ஒரு பொசிஷன் வேணால் நல்லா படிக்கணும். அது வந்து எஜுகேஷன்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் சொல்வேன். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனாக என்னன்னு தெரியலனா மலிவாக கிடச்சிருச்சு. அப்போல்லாம் வந்து நாங்களாம் கஷ்டப்பட்டு அழுது கேட்டு வேண்டாம், ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா இல்லை வீட்டோட தான் இருக்கணும் அப்படிலாம் ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, அது வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏனோ தானோன்னு இருக்காங்க, அது வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. 2023 கூட சில கிராமத்தில் வந்து பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றாங்க. பட் வந்து அதெல்லாம் மாறி 100% வந்து உமனுக்கு வந்து இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே.